ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழ தோலை வச்சு தான் நம்ம டிப்ஸ் செய்ய போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருமே சொல்லாத டிப்ஸ் தான் இப்போ நம்ம வீடியோவில் போட போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழம் தோல் தாங்க நம்ம எடுத்திருக்கோம். இது ஒரு பழத்தோட தோல் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது என்னென்ன யூஸ்க்கெலாம் நம்ம பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் க்ரீமுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது நல்லா காய வச்சு நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி அது கூட கொஞ்சம்னா தயிர் கலந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா ஃபேஸ் பார்க்க ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ஃபேஸில் வந்து கொப்பளம் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கருவளையம் இருந்தாலும் இருக்கவே இருக்காது. இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆரஞ்சு பழம் தோலை வந்து இனிமேல் தூக்கியே போடவே வேண்டாம். இந்த மாதிரி டிப்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததான் ரெண்டாவது டிப்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். சின்னதாக எதுக்காக சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன பீஸாக ஆரஞ்சு பழத்தோடு நம்ம எடுத்தாச்சு. சின்ன சின்ன பீஸாக ரெண்டு மூணு நம்ம வச்சுக்கலாம். இந்த ரெண்டு மூணு இது எதுக்காக சின்ன கிண்ணியில் வச்சுருக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பு தான் நம்ம எடுக்க போகிறோம். சோடா உப்பு வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோல் மேலே நம்ம வச்சுக்கலாம். சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பு, வேறு எதுவுமே இல்லை. இந்த ஆரஞ்சு பழம் வந்து நம்ம எப்பயுமே நம்ம உரித்தோம்னா ரொம்ப நல்ல வாசத்தை கொடுக்கும். அதால் இப்போ வந்து சோடா உப்பு போட்டு நம்ம அடுத்த ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் எதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஏதாவது ஸ்மெல் கூட வர ஆரம்பிக்கும் ஃப்ரிட்ஜில், அந்த ஸ்மெல்ல இல்லாமல் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு பழத்தோலில் வந்து நம்ம சோடா போச்சு நம்ம உள்ளுக்கு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜே வந்து வாசமாகவும் இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமையே இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தோல் தாங்க நம்ம ஆரஞ்சு பழத்தோலை வந்து நல்ல வெயிலில் வந்து காய வச்சு நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள், ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மழைக்காலம்லாம் வரப்போகுது இல்லைங்களா. அப்போ மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா துணியில் ஒரு அவச வடை மாதிரி அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். அந்த பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து துணிக்கு அடியில் நம்ம வச்சுக்கிட்டிங்கன்னா பூச்சியும் வராமல் இருக்கும், அவசவாடையும் வராமல் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இதுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்கு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழத்தோடு தான் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய யூசஸ்க்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பார்த்தீங்கன்னா, அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம்லாம் ஊற்றிருக்கோம். இந்த தண்ணியை லேசாக சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம ஆரஞ்சு பழத்தோலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆரஞ்சு பழத்தோலை வந்து போட்டாச்சு. இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த அளவு கொதி வந்திருக்கு, சாயமும் இறங்கியிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி பாட்டிலில் தான் நம்ம எடுத்துக்குவோம். இந்த பாட்டில் வந்து ஒரு ஹோல்ட் பண்ணிக்கிங்க. இந்த பாட்டிலில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு சின்னதாக நம்ம ஹோல்ட் பண்ணால் போதுமானது. நம்ம சாயம் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டு வச்சுருங்க. ஆற விட்டு வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ மூடியில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த அளவுக்கு தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதிகமாக ஹோல்ட் பண்ணவே இல்லை. இந்த தண்ணியை வந்து நம்ம வாட்டர் கேனில் ஊற்றியாச்சு. பாருங்கள், இந்த வாட்டர் கேனில் ஊற்றிய தண்ணி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா அழுக்காகவும் இருக்கும். அழுக்காக இல்லாமல் ஒரு மாதிரியை சமைச்சு முடித்தோடனே அதில் எல்லாம் பொங்கி ஊற்றி கொஞ்சம் ஸ்மெல் வேறு மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வந்து நீக்கிறதுக்காக இந்த இது நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணி நல்லா தொடச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் குந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஞாயிற்றுக்கிழமான எல்லாம் நிறைய பேர் வீட்டிலேருந்து நான்வெஜ் இருப்பீங்க, அது ஃபிஷ்ஷெலாம் எடுத்திங்கன்னா ரொம்பவே பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த டைமில் வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா கழுவிட்டு பாருங்கள். ரொம்ப வாசமாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், நல்லா பளபளப்பாக இருக்கும். பாருங்கள், நம்ம அடுப்பை வந்து தண்ணியை லைட்டாக ஊற்றி ஒரு துணியை வச்சு நல்லா தொடக்கிறோம்.
பாருங்க இந்த அளவுக்கு நீங்க நல்லா தொடச்சிங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும், அடுப்பு பார்க்க நல்லா வாசமாவும் இருக்கும், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் அடிக்காமையே இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸும் பாத்தீங்கன்னா, இப்ப அடுப்பு மட்டும் இல்லைங்க, அது ஓரமா இருக்கக்கூடிய நம்ம கல் எல்லாம் அதுக்குள்ள இந்த தெளிக்கூடு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தொடச்சி வந்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாம நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தாங்க. ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடெலாம் கூட்டும் போது, வீடு கழுவும் போது பார்த்தீங்கன்னா சைட்லாம் அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும். அதனால நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வந்து லைட்டாக அந்த லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷை வந்து நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா நல்ல வாசமாகவும் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜை பார்க்கவே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். இதேமாரி நீ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இது இருக்கு தெரியுதோ அங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதுமாரி யூஸ் பண்ணி பார்க்கலாம், பார்க்கவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவி விட்டு அப்படியே விட்டுருவோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்மெல்லாம் அடிக்கும், பேட் ஸ்மெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணி வச்சுருந்த இந்த லிக்விட் வந்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும், பேட் ஸ்மெல் அடிக்காமையே இருக்கும். இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.